ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக், அதாவது கீ இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில்ல எப்படி மைசூர் பாக் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கீ இல்லாமல் வெறும் சன்ஃப்ளவர் ஆயில்லே நம்ம வந்து மைசூர் பாக் செய்ய போகிறோம். ஒரு கப் கடலை மாவு எடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு வந்து 1.5 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்குமோ அதுக்கு 1.5 கப்பு, நெய் செஞ்சிங்கன்னா நெய் 1.5 கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பட் இந்த கப்புக்கு 1.5 கப் சேர்க்கணும். பேனில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து கொட்டி வறுத்துக்கலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடலை மாவை நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை, கடலை மாவோட பச்சை வாசனை இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ். பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கசூடாக இருக்கும் அதை கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு ஜல்லடை எடுத்து ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஜலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து 1.5 கப் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு 1/4 கப் எடுத்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கப் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். அந்த கப்புக்கு நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 1/4 கப் ஆயில் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கப்புக்கு 1/4 கப் ஆயில் எடுத்து நம்ம இப்படி கலந்துக்கலாம். நம்ம இப்படி கலக்கணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை பாகுலே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/2 கப் எண்ணெயை அப்படியே கூட ஊற்றி செய்யலாம். இப்படி கலக்கணும் அப்படின்னா கட்டி வராமல் இருக்கும். லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொட்டி இல்லாமல் கலந்தாச்சு, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை கொட்டிக்கலாம், இதுக்கு 1.5 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா போதும். இது லைட்டாக 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். ரொம்ப முருகல் ஆகக்கூடாது, அப்புறம் மைசூர் பாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும். இப்படி தொட்டு பார்த்தோன்னா இப்படி ஒரு கம்பி பதம் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். கை விடாமல் கிளறணும். நல்லா கலரிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சூடான ஆயிலை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும், கொஞ்சம் கலர் மாறி வருது. கொஞ்சம் பபிள்ஸ் பபிள்ஸாக வரணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி நிறம் நிறையா வருது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். பபிள்ஸ் பபிள்ஸாக நல்லா வந்துச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நிறம் நிறையா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். ஆயிலாவது நெய்யாவது தடவி வச்சுக்கோங்க. இதை விட ஹைட் பிளேட்டாக இருந்துச்சுன்னா கலர் நல்லா வேரி ஆகிறது நல்லா தெரியும், இது அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம கொட்டிக்கலாம். ரொம்ப அமுக்கவும் கூடாது, பாதி இருக்கி பிளேட் வைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வச்சோன்னா ஹைட் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த சூடாக வைக்கும்போது இந்த நடுப்பகுதி நல்லா அழகாக கலர் மாறியே நல்லா அழகாக வந்திருக்குது.
இது மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் மைசூர் பாக் செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஆயிலில் தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் கீயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கீ வேணாம் அப்படின்றதுனால நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுருக்கேன். ஒரு 20 minutes நம்மளால் சூப்பரான மைசூர் பாக் செய்ய முடிச்சுது. அந்த ஒரு மாதிரி பப்புள்ஸ் பப்புள்ஸாக இருக்கும்போது நம்ம அப்படியே ட்ரேயில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இடையில மைசூர் பாக்கில் ஒரு நல்ல கேப் கிடைக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹார்டாக டைட்டாக ஆகாது. அதுமாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஊற்றாதீங்க, லூஸ்ட்டு பேக்கரியில் கிடைக்கக்கூடிய மைசூர் பாக் மாதிரி இருக்குது. கீ சேர்க்காததுனால நமக்கு அந்த ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் இல்லை, அது ஆயிலே செய்யும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது. கீல வேணாம் அப்படின்றதுனால நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 1.5 cup மெஷர்மெண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா ஒரு 1/2 hour உங்களால் மைசூர் பாக் செஞ்சு கொடுக்க முடியும். ஹாப்பி தீபாவளி. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.